ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகா பெரியவா, ஒரு நாள் தினசரி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை உரிய நேரம் கடந்தும் செய்யாம ஏதோ யோசனையில் மூழ்கியிருந்தார். அவரை பார்த்தா மோன நிலையில் ஏதோ தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறவா மாதிரி தெரிஞ்சது. மடத்தில் உள்ளவாளுக்கே இது மாதிரியான சூழல் அபூர்வமாக இருந்தது. அவளும் மகா பெரியவாரோட அந்த மோன தவத்துக்கு காரணம் தெரியாமல் விழித்து கொண்டிருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து கண்வீழ்ச்ச மகான் மடத்தோட மேனேஜரை கூப்பிட்டார். ரொம்ப காலத்துக்கு முன்னால மடத்தோட தொடர்பிலே இருந்த ஒருத்தரோட முகவரியை தேடி எடுத்து கொண்டு வர சொன்னார். பல காலத்துக்கு முன்னால மடத்துக்கு கைங்கரியம் செஞ்சவர் என்பதால் குறிப்பு நோட்டுகள் பலதையும் தேடி ஒரு வழியா அவரோட விலாசத்தை தேடி எடுத்து கொண்டு வந்தார் மடத்தோட காரியதர்சி. விலாசத்தை படிக்க சொல்லி கேட்ட மார்மாச்சாரியா இது சரியான முகவரிதாங்கிற மாதிரி தலையே அசைத்தார். இந்த விலாசத்துக்கு உடனடியாக குறிப்பிட்ட தொகையை தந்தி மணியாளர் பண்ணிடு, தாமதிக்காதே, உடனே போய் அனுப்பிட்டு வா என்று சொன்னார் பரமாச்சாரியா. மகா பெரியவா உத்தரவுக்கு மறுப்பு ஏது? உடனே தொகையை எடுத்துண்டு வேகமாக போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் குறிப்பிட்ட முகவரிக்கு தந்தி மணியாடரிலே பணத்தை அனுப்பிட்டு வந்தார். நித்திய அனுஷ்டானத்தை கூட தள்ளி வச்சுட்டு பரமாச்சாரியா இப்படி ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது ஏன்? பலகாலம் முன்னால கைங்கரியம் பண்ணின ஒருத்தரோட முகவரியை தேடி எடுக்க சொல்லி அந்த விலாசத்துக்கு பணம் அனுப்ப சொன்னது ஏன்? இதெல்லாம் யாருக்கும் புரியவில்லை. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்ரீ மடத்துக்கு ஒரு கடுதாசி வந்தது. ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவா சுவாமிகளுக்கு நமஸ்காரம். போன வாரம் என்னோட தகப்பனார் சிவபதம் அடைந்து விட்டார். அவரோட தேகத்துக்கு உரிய உத்திர கிரியைகளை பண்றதுக்கான செலவுக்கு பணம் இல்லாம அல்லாடி கொண்டிருந்தேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு எது நடந்தாலும் பயப்படாதே, எப்பவும் மகா பெரியவாளையே நினைத்து கொண்டிரு, எல்லாத்துக்கும் வழிகாட்ட அந்த மகான் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லிட்டிருந்தார் என் தந்தை. தந்தையார் தவறிப்போன துக்கத்தை விட அவருக்கான உத்தரகிரியை செய்வதற்கு உரிய பணம் இல்லையேங்கிற துக்கம் எனக்கு அதிகரித்து கொண்டே இருந்த சமயத்திலே ஸ்ரீ மடத்திலிருந்து பெரியவா உத்தரவுப்படி அனுப்பப்பட்டதா ஒரு தொகை தந்தி மணியாளர்லே வந்தது. அந்த பணம் இங்கே இருக்கிற சாஸ்திரிகள் உத்தரகிரியை பண்றதுக்கு கேட்ட தொகை எவ்வளவோ அதுக்கு ரொம்ப சரியாக இருந்தது. மகா பெரியவாளுக்கு என்னோட சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படி என்று எழுதியிருந்தது. இந்த கடிதத்திலே அதை படித்ததும் எல்லோருக்கும் விஷயம் புரிந்தது. ஆனால் யாருக்குமே புரியாதது என்ன தெரியுமா? மகா பெரியவா தினமும் செய்கிற சந்திர மௌலீஸ்வர பூஜைக்கு பல வருடங்களுக்கு முன்னால தினமும் வில்வம் பறித்து கொண்டு வந்து தர கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருந்தவர் அந்த தொண்டர். வில்வம் வைத்தானே என்று பெரியவா அவரை கூப்பிடுவார். அதற்கப்புறம் அவர் குடும்பத்தோட கொல்கத்தாவுக்கு போய் அங்கேயே தங்கிவிட்டார். அவர் அங்கேருந்து போறச்சே சொல்லிட்டு போன முகவரியைத்தான் மடத்திலே குறித்து வைத்து கொண்டிருந்தார்கள். பல காலத்துக்கு முன்னால தொண்டு செஞ்ச அந்த பக்தர் இறுதி காலத்தை அடைந்து விட்டார் என்று கிட்டத்தட்ட 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிற இடத்திலிருந்து இங்கே இருக்கிற மகானுக்கு எப்படி தெரிந்தது? அந்த தொண்டரோட உத்திரகிரியைக்கு தேவையான பணம் இல்லாம அவரோட வாரிசு கஷ்டப்படுவதை மகா பெரியவா எப்படி தெரிந்து கொண்டார்? இதையெல்லாம் விட பேரரசியம் அங்கே சாஸ்திரிகள் கேட்ட தொகைக்கு கொஞ்சமும் கூடவோ குறைச்சலோ இல்லாம சரியான தொகையை அனுப்ப சொன்னது எப்படி? மகா பெரியவாளோட தீர்க்க தரிசனம் எல்லாம் சாதாரண மனுஷாளுக்கு புரியாத ரகசியம். இதெல்லாம் நேரடியாக அனுபவிச்சா அடைஞ்சதும் அதை பற்றி படிக்க கேட்க நமக்கு சந்தர்ப்பங்களை அமையறதும் தான் நம்மோட பாக்கியம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.